ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டிப் இது போல் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸ் கூடவே வந்து இது போல் சணல் எடுத்துருக்கேன் இந்த சணலை வந்து இதில் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன் ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சணலை நம்ம வந்து ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன் இந்த அட்டையை வந்து இது உள்ளே வைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த அட்டையில் இந்த கிளாத்தை வந்து வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த கிளாத்தை ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது உள்ள வந்து நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா கூடவே ரெண்டு சணலை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு புடி மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த சணலை இதில் வந்து வச்சு ஒட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி க்ளூ கன் தடவி நான் ஒட்டிக்கிறேன் நீங்கள் பிழ்பான் தடவி கூட ஒட்டிக்கலாம் இது போல் ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன் மேலே மட்டும் ஒட்ட போகிறேன் இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிற மாதிரி இது போல் பாலி ஸ்லிப் பாம் இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்ததுன்னா இது போல் நீங்கள் செஞ்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன் இந்த மூடியில் இருக்க மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை பேக்கிறதாக இருந்தால் பிடிச்சிருங்க இல்லை அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன் இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து நான் ஒரு கட்டப்பை ஸ்டிக்கை எடுத்திருக்கேன் இந்த கட்டப்பை ஸ்டிக்கை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் ஒரு நாலு பீஸாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து இந்த கிளிட்டர் டேப்பை வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன் நான் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலையுமே நம்ம வந்து சுத்தி எடுத்துக்கலாம் இதுலனா இதுக்கு பதிலாக நீங்க பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுத்தி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஒட்டி வச்சிருக்க இந்த மூடிலையும் வந்து இந்த கிளிட்டர் டேப்பை இந்த ஓரங்கள்ல நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இத திருப்பிட்டு இதோடைய உள்பக்கமா இந்த கட்டப்பை ஸ்டிக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போறோம் இதை ஒட்டுறதுக்கு நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பான் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேவிபான் தடவி நீங்கள் ஒட்டுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வைங்க அப்போ தான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஊட்டிக்கும் இந்த கட்டப்பை ஸ்டிக்குக்கு பதிலாக நீங்கள் கலர் கெட்சி மூடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒட்டி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்குன்னா ஒரு மனை மாதிரி இருக்குது இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறேன் சாமி ரூமில் ஒரு சின்ன சிலை வைக்கலாம் அந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு விநாயகர் சிலையே இதில் வச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மனையில் நீங்கள் வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன் இதுவே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு இந்த மாதிரி ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் மூடி தான் எடுத்திருக்கேன் இந்த மூடியில நான் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி நாலு இடத்துலையுமே ரெண்டு முடியிலுமே வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து நான் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் போல் எடுத்ததுக்கப்புறமா இதில் கோல்டன் கலரில் வந்து நான் எழுதி எடுத்துக்க போகிறேன் என்னென்னா ஹாப்பி ஹோம் அப்படின்னு எழுதி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி எழுதி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ இது கூடவே வந்து நான் நூல் தான் எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி உள்ளன் நூலை வந்து எடுத்து இது போல் கையில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு வாட்டி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த முனையில் வந்து உள்ளே விட்டு நம்ம நல்லா நாட் போட்டு எடுத்துக்கலாம் இது போல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நூலை வந்து நம்ம கட் பண்ணி இந்த இடத்தாண்ட நல்லா இது போல் சுற்றி எடுத்து நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு இந்த முனையில் நம்ம கட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஒரு ஊசி ஒன்று கோத்து வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ்லாம் அது உள்ளே போடுறதுக்காக தான் இதை மாதிரி பீட்ஸ் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பீட்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதை போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்க பாருங்கள் நம்மளுக்கு மொத்தம் ரெண்டு தேவைப்படுது இப்போ இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா இந்த மூடியில் வந்து உள்ளன் த்ரெடு வச்சு நான் கட்டி எடுத்துக்க போகிறேன் இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அதனால இந்த ரெண்டு மூடியும் சேர்த்து வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே நூலில் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து கீழே வந்து கட்டி எடுத்துக்கலாம் இந்த இது வந்து இப்படி கீழே ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து நமக்கு ஒரு கயர் ஒன்று வேணும் அப்போ தான் மாட்டுறதுக்கு தேவைப்படும் அதுக்காக அது போல் நான் ஒன்று கட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்க்க தான் இருக்கும் நீங்கள் இதில் இன்னும் டெக்ரேட் பண்ணுறத இருந்தாலும் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட விட்டுடலாம் நான் இந்த மாதிரி செவ்ல மாட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து நீங்கள் வாசலில் தொங்க விடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்